உலக சினிமா அன்பர்களுக்கு சிவபாலின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு பிலிம் ரிவியூல நம்ம பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி நடிச்சு இயக்குனர் ப ரஞ்சித்தோடைய தயாரிப்புல பிராங்க்லின் ஜேக்கப் இயக்கத்துல வெளியாகி இருக்கிற ரைட்டர். இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துடைய கதைப்படி பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்காரு. அவருக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி, முதல் பொண்டாட்டி குழந்தை இல்லாதனால இரண்டாவது பொண்டாட்டி கல்யாணம் ஏதோ வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து என்னன்னா போலீஸா இருக்கிறதுனால ஒரு ஏட்டா இருக்காரு, அதுலயும் ரைட்டரா இருக்காரு. அவர் வந்து ரொம்ப நாள் சர்வீஸ்ல இருக்கிறதுனால போலீஸ் யூனியன் அவங்களுக்குன்னு ஒரு தனியா வந்து ஒரு சங்கம் அமைக்கணும் அப்படின்னு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு ரொம்ப வருஷமா வந்து அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுவும் கோர்ட்ல கேஸ் அது யூனியன் அது உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜப்பா துரத்தி விடுறாங்க. இவர் வந்து அப்படியே வெளியில வந்துகிட்டே இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சீனியர் ஆஃபீஸரான போஸ் வெங்கட் வந்து இவரை வந்து ஒரு மாதிரி ஹியூமிலேட் பண்ணிடுறாரு. அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ ஏன்னா எங்களை மதிக்க மாட்டியா, நீ இந்த மாதிரி பண்ணுவியா, சங்கம் வேணும்னு கேட்பியா, எட்டு மணி நேரம் டியூட்டி வேணும்னு கேட்பேன்னு சொல்லி ஹியூமிலேட் பண்ணி என்ன பண்ணிடுவாரு, பனிஷ்மெண்ட்ல அவருக்கு வந்து மெட்ராஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாரு. ஸோ அவர் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன உடனேவும் அங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ல வந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே வந்து இவரை வந்து ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க. அதுலேயே குறிப்பாக வந்து டெபுடேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்யூஸ்டுங்கிற ஒருத்தனை வந்து பிடிச்சி ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த டெபுடேஷனுக்காக சமுத்திரக்கனி அங்கே தூக்கி போட்டுருவாங்க. அவர் பேசிக்காக ஒரு ரைட்டர் இருந்தாலும் வந்து நீ டெபுடேஷன் போய்த்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே தூக்கி போட்டு உட்கார வச்சிருவாங்க. அங்கே போனால் அங்கே அந்த டெபுடேஷன் இருக்கும்போது அங்கே அக்யூஸ்டாக இருக்கிற அந்த பையன் தேடி தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஸோ தப்பிக்க ட்ரை பண்ணும்போது இவர் கஷ்டப்பட்டு பிடிச்சி அவனை அடிச்சிடுவார். அது வரையில வாழ்க்கையில் யாரையுமே அடிக்காத சமுத்திரக்கனி திடீர்னு அடித்த உடனே வந்து அவர் வந்து மனசியாகியே தப்புடா நான் அடிச்சிட்டேனா மன்னிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவன் கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாரு. அந்த கதையை கேட்கும்போது அவர் ஒரு கதை சொல்லுவார். அந்த கதை சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு மாண்டி வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்லாம் என்ன அப்படின்னு. ஆனால் அந்த பையனுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இன்டெரக்டாக இவர் தான் காரணமாகிட்டே இருப்பார். ஸோ தன்னுடைய குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடணும் எப்படியாவது அப்படின்னு நினைக்கிற சமுத்திரக்கனி அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து எப்படி விடுபட ட்ரை பண்ணுறாரு, அந்த பையனுக்கு எப்படி விடுதலை வாங்கி தந்தாரா தரலையா அப்படிங்கிறத சொல்கிற கதை தான் இந்த ரைட்டர் படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே. பொதுவாகவே ஆரம்பத்தில் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது சமுத்திரக்கனி வந்து ஒரு போலீஸ்க்குன்னு ஒரு யூனியன் வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த போறாரு அப்படின்னு போது வந்து ஆஹா சூப்பரா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பிராங்க்லின் ஜேக்கப் சொல்ல வர்றது போல கதை வேற மாதிரி சூ பிடிக்க போகலாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம்னா சென்னைக்கு கொண்டு போயிட்டு ஒரு பையனை வச்சுட்டு அந்த பையனை வச்சு அதுக்குள்ள ஒரு ஜாதியை வச்சு அந்த ஜாதி கதையை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜாதி கதையை வச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள வந்து இன்னொரு ஜாதி கதை இனியா கேரக்டர் உள்ள கொண்டு வந்துட்டு இனியாவுக்கு வந்து ஒரு ஜாதி பத்தின ஒரு விஷயத்த பத்தி போலீஸ் வந்து சொல்றாங்க. அதுதான் வழக்கம் போல வந்து இது ரஞ்சித்துடைய ஒரு ஜாதியம் சார்ந்த படமாவே இது போனதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நல்ல கதை அழகா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா கதையே இருக்காது, ஆனா வந்து உங்களை உட்கார வச்சிருந்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த கதையே ரிவீல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி உட்கார வச்சு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல ஜாதி திருக்கணுமேன்றதுக்காக சில விஷயங்கள் வந்து அப்பட்டமா சொல்றது வந்து முகசுளிக்கிற மாதிரி வச்சிருச்சு. இது முதல் பாயிண்ட். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு ரெண்டு விஷயத்த ரொம்ப முக்கியமா பேசியாக வேண்டியது இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆர்டிஐ ஆக்டில் ஒருத்தவன் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கேட்குறான் அப்படின்னா அதுக்காக வந்து ஒரு டிசி வந்து அந்த யார் கேட்குறானோ அவர் பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக கேட்குறானோ அப்படின்றதுக்காக அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் போராளியாவோ மாத்திர மாதிரி சித்தரிக்கிறது வந்து படத்தில் விறுவிறுப்பாக காட்டணுன்றதா ஓகே. நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து யார் வேணாலும் எந்த தகவலையும் கோரலாம். அதுலேயும் வந்து அரசாங்க நியமனப்படி சில ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு இந்த மூணு லிஸ்ட்டில் வந்து முக்கியமான முடிவுகள் மட்டும் மேலிடத்துலேருந்து அப்ரூவல் வராமல் நம்ம கொடுக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் ரூல்ஸில் இருக்குது. ஸோ அவர் சாதாரணமாக வந்துட்டு அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் தீசிஸ்க்காக வந்து சில விஷயங்களும் அவர் கேட்குறாரு. அந்த கேட்கும்போது அந்த விஷயங்கள் எடுக்கிறாங்க. இவ்வளோ தான் நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து இந்த டிசி இவ்வளோ ரியாக்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது வந்து அடுத்த ஒரு விஷயம். இது ஏன் இருக்குது அப்படிங்கிறது வந்து டேரக்டருக்கே வலிச்சோம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து ஒரு அதாவது பிரசிடென்சி காலேஜில் படிக்கிற மாதிரி ஒரு பிஹெச்டி பண்ணுற பையன் மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு பிஹெச்டி படிக்கிற பையன் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவன் கொண்டு வந்து மண்டபத்தில் இருந்தாலும் அடைச்சி வச்சுருக்காங்க, யாருக்குமே தெரியல. அந்த பையனை யாருமே தெரியல. அவங்க அண்ணன் சுப்பிரமணிய சிவாவோ அவருடைய ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டு மட்டும்தான் வராங்க. அப்புறம் ஒரு லாயர் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு மேலே ஒரு போலீஸ் கை வச்சா உண்மையிலே வந்து சென்னையில் வந்து இந்திய மாணவர் சங்கம்னு ஒன்று இருக்குங்க, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலுமே கூட அவங்க வந்து ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணி என்ன பிரச்சனை ஏது அது போலீஸ்கிட்ட இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை இருந்தாலும் அவங்க தான் முதலாளர் நின்று குரல் கொடுப்பாங்க. நம்ம நிறைய செய்திகளையே பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு 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 மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த காலேஜில் இருக்கிற ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் பேசுறது வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எங்கேயுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஏன் போட்ட விட்டாங்க, எதுக்காக போட்ட விட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அதுலேயும் கொஞ்சம் கவனிச்சது, ஏன்னா
இது வந்து லூப் ஹோல்ஸ் எல்லாம் எங்கேயுமே மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு நாளா வச்சிருக்காங்கன்னா எப்படி யாருமே போலீஸ் ஒரு ஹாஸ்டல் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல அந்த ஒரு விஷயம். சோ இந்த ஒரு ரெண்டு விஷயம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எதுக்கு வந்து ஜாதியை வந்து திணிக்கணும்? ஓகே, ஒரு ஜாதியம் சார்ந்த படம் அப்படிங்கும் போது அவனுடைய வாழ்வியல் வழிகளை வந்து நம்ம வந்து ஒரு இன்டைரக்டா ஒரு விஷயம் சொல்றதுக்கும் வேற, நீ வந்து அதை வந்து திணிச்சு நான் வந்து இந்த ஜாதி இதுல இருந்து நான் இப்படி வந்துடணும், எங்களை இப்படி அடக்குறாங்க அப்படின்னு சொல்ல வர அந்த ஒரு விஷயம் வேற. ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா, சமுத்திர கணேசன் உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு, உண்மையிலேயே சூப்பரா நடிச்சிருந்திருக்காரு. அந்த சின்ன பையன் அப்படி நடிச்சிருக்காப்ல, அந்த டிசி வர கேரக்டர் அப்படின்னு சொல்ல இனியா கேரக்டர், எந்த கேரக்டருமே வந்து சோட போகாத கேரக்டர், எல்லாமே அவ்வளவு சூப்பரா நடிச்சு ஒரு கதையில வந்து ஒரு ஜாதியை திணிக்கிறதுனால பாக்குற ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு ஜாதி சார்ந்து மட்டும்தான் தேட்டர்ல இருந்து படம் பார்க்க வருவோம்னா என்ன, பார்க்க வர ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு படம் பார்க்கணுங்கிற ஒரு நினைப்பு தானே வரணும். அங்கே வந்து நம்ம ஜாதியத்தை திணிக்கும் போது அவனுக்குள்ள அடுத்து என்ன வரும், இந்த படத்துக்கு போகலாமா வேணாமாங்கிற அந்த பாரபட்சங்கள் கண்டிப்பாக வரத்தானே செய்யும். இதை கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். மொத்தத்தில் ஃப்ராங்க்லின் எடுத்த இந்த ரைட்டர் படம் எங்களை பொறுத்த வரையிலும் இது ஒரு ஜாதியம் சார்ந்த படம். எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.